ஏஷியன் என்கிற கிழக்காசிய நாடுகளின் உச்சி மாநாடு என்பது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளை கையாள்வதற்கான முதன்மை மன்றமாகும். 2005 இது தொடங்கப்பட்டது. அதிலிருந்து கிழக்கு ஆசியாவின் மூலோபாய, புவிசார், அரசியல் மற்றும் பொருளாதார பரிணாம வளர்ச்சியில் இந்த அமைப்பு குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது. ஆசியான் அமைப்பின் கடற்பரப்பளவானது இதன் நிலப்பரப்பளவை விட 3 மடங்கு பெரியதாகும். ஆசியான் அமைப்பை தனி அமைப்பாக கருதினால் இது உலகின் 8வது மிகப்பெரிய பொருளாதார அமைப்பாக காணப்படும். இந்நிலையில் தென்சீன கடல் பகுதியில் சீனா தனது பழைய வரலாற்று கதைகளை கூறி அந்நாடுகளின் கடல் பிராந்தியங்களில் பலவித உரிமைகளை கோரி வருவதுடன் அங்கு விரிவான ஒரு ஆதிக்கத்தை செலுத்த முயற்சிக்கிறது. இது தொடர்பான வழக்குகள் பன்னாட்டு மன்றத்தில் இருந்த போதிலும் அவற்றை மதிக்காமல் சீனா அவ்வப்போது அத்துமீறி வருகிறது. இதனால் ஏசிய நாடுகள் கவலை கொண்டுள்ளன. எனவே சீனாவின் அத்துமீறும் முயற்சிகளை முறியடிக்க அதன் மீது ஒரு பிணைப்பு நெறிமுறையை வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பால் ஜகார்த்தாவில் நடைபெற்ற ஆசியான் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையில் அனைத்து நாடுகளின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துவதற்கான கூட்டு முயற்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வியாழக்கிழமை அழைப்பு விடுத்தார். அதே நேரத்தில் தென்சீன கடலுக்கான நடத்தை நெறிமுறையானது ஐநா கடல் சட்டம் தொடர்பான மாநாட்டுக்கு இணங்க வேண்டும் என்று இந்தியா நம்புவதாகவும் குறிப்பிட்டார். ஆசியான் இந்தியாவின் ஈஸ்ட் ஆக்ட் கொள்கையின் மையத்தூண் என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் இந்தோ பசிபிக் மூலோபாயத்தில் குழுவின் பங்கை வலியுறுத்தினார். அவர் ஆசியான் மையத்திற்கு இந்தியாவின் முழு ஆதரவையும் குறிப்பிட்டு பேசினார். சுதந்திரமான, திறந்த மற்றும் விதிகள் அடிப்படையிலான இந்தோ பசிபிக் கொள்கை மூலம் இதனை உறுதிப்படுத்த அழைப்பு விடுத்தார். இந்த உச்சி மாநாட்டில் உரையாற்றிய மோடி புவிசார் அரசியல் மோதல்கள் பற்றி குறிப்பிடுகையில் இன்றைய சகாப்தம் போர் அல்ல என்றும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மட்டுமே மோதல்களை தீர்ப்பதற்கான ஒரே பாதை என்றும் வலியுறுத்தினார். பயங்கரவாதம், தீவிரவாதம் மற்றும் புவிசார் அரசியல் மோதல்கள் நம் அனைவருக்கும் பெரிய சவால்கள் என்றும் தற்போதைய உலகளாவிய நிலப்பரப்பு சவாலான சூழ்நிலைகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகளால் சூழப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார். சர்வதேச சட்டங்களை முழுமையாக கடைபிடிப்பது கட்டாயமாகும் என்று சீனாவிற்கு மறைமுகமாக உணர்த்திய அவர், அனைத்து நாடுகளின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த அனைவரின் அர்ப்பணிப்பு மற்றும் கூட்டு முயற்சிகள் அவசியம் என்றார். பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மட்டுமே மோதல்களை தீர்ப்பதற்கான ஒரே பாதை என்பதை போர்க்குணம் கொண்ட சீனாவிற்கு மறைமுகமாக சுட்டிக்காட்டினார். தென்சீன கடல் பகுதியில் சீனாவின் ராணுவ பலம் அதிகரித்து வருவது குறித்து உலகளாவிய கவலைகள் இப்போது அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த கருத்துக்கள் ஆசியான் மையத்தை அச்சுறுத்தலிலிருந்து காப்பாற்றுவதில் இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்பதை சுட்டிக்காட்டியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இதன் மூலம் அவர் சீனாவிற்கு எச்சரிக்கை அளித்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க கடைசி நேரத்தில் சீன அதிபர் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.